வணக்கம் நண்பர்களே, கட்டாரிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகளை பார்ப்போம். முதலில் நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபா, இலங்கை ரூபாவில் 57 ரூபா. நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள் அதே போன்ற வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து, கட்டாரில் வைரஸ் பரவல் காரணமாக மசூதிகளில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கட்டாரில் வைரஸ் பெருந்தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கட்டார் இஸ்லாமிய விவகாரம் அஃப்காப் மசூதிகளில் புதிய வைரஸ் கட்டுப்பாடுகள் சனிக்கிழமை தொடக்கம் பின்பற்றப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். 5 வேளை தொழுகையின் போதும் வெள்ளிக்கிழமை யுமா தொழுகையின் போதும் சமூக இடைவெளிகள் பின்பற்ற வேண்டும். அனுமதி வழங்கப்பட்ட ஒரு சில மசூதிகள் மட்டும் கழிவறைகள் மற்றும் ஒழு செய்யும் இடங்கள் திறக்கப்படும். தடுப்பூசிகள் எடுத்து கொள்ளாதவர்கள் மற்றும் 12 வயதை விட குறைவானவர்கள் மசூதிகளில் அனுமதிகள் இல்லை. அதே போன்று வைரஸ் தொடர்பான சுவர் அமைச்சின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைவரும் கட்டாயம் பின்பற்றுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஞாயிறு தொடக்கம் இரவு நேர ஊரடங்கு சட்டம் அமுலுக்கு வருகின்றது. 10 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை இந்த ஊரடங்கு சட்டம் அமுலில் இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக தடுப்பூசி முகாம் சனிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த இரவு நேர ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட இருக்கின்றது. வரும் ஞாயிறு தொடக்கம் பழமை போன்ற ரைவ் த்ரூ மையங்கள் ஊடாக நீங்கள் இப்போது வைரஸ் பரிசோதனைகள் செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாளந்தம் 5000 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிகம் மற்றும் தொழில் துறைகளுக்கான கத்தார் தடுப்பூசி மையம் அடுத்த வாரம் திறக்கப்படும் என்று பொது சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நிறுவனங்களுக்கு எதிராக 2173 தொழிலாளர் புகார்கள் வந்திருப்பதாக கத்தார் தொழிலாளர் அமைச்சு அறிவித்திருக்கின்றது. கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 2779 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. கார்னிஷ் தெரு தற்காலிகமாக மூடப்படுகின்றது. அஸ்கல் கார்னிஷ் தெருவை சந்திப்பை நோக்கி 1 கிலோமீட்டருக்கு தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளனர். அதே நேரத்தில் நேரான பாதை மற்றும் வலதுபுறம் திரும்பும் பாதைகள் ஜனவரி 6, வியாழன் ஜனவரி 7 வெள்ளிக்கிழமை தொடக்கம் மாலை 4 மணி வரை போக்குவரத்துக்காக திறந்திருக்கும். சாலை நடைபாதை பணிகளை முடிக்க வேண்டுமென்றும் வெள்ளிக்கிழமை 11 மணி தொடக்கம் சனிக்கிழமை மாலை 4 மணி வரை கார்னிச் தெருவின் 1 கிலோமீட்டர் வரை 1 நேரான பாதை மட்டும் போக்குவரத்துக்காக திறந்திருக்கும். அதே நேரத்தில் சந்திப்பின் இடது திருப்பங்கள் திறந்து இருக்கும். வைரஸ் தொடர்பான சுகாதார விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையில் 730 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி மேடம். இன்னமொரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.